எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம சிந்தனை பெட்டகத்தில் புதுசாக ஒரு கதை பார்க்கலாம். நாம நிலந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் யுத்த காலம். அந்த காலேஜ் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில வராங்க. வெளியில வந்தவங்க காலேஜ் பஸ்கா கொஞ்சம் பேர், ஸ்கூட்டி எடுத்துட்டு கொஞ்சம் பேர், நிறைய பேர் காருன்னு சொல்லிட்டு போறாங்க. நல்லா பெரிய பெரிய ஆட்கள் படிக்கக்கூடிய காலேஜ் தான் போல. அங்கிருந்து வெளியில வரா மிதுலா. மிதுலா வெளியில வந்து தன்னோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ரோட்டு பக்கமா போய் கிராஸ் பண்ணலாம்னு சொல்லி போய் நின்று மிதுலாவோட செல்போன் அடிக்குது. போனை எடுத்தவ, சொல்லுமா. ஆ, கிளம்பிட்டேன், வீட்டுக்கு தான் வரேன். இல்லம்மா, கல்ச்சுரல்ஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். நீ ரெடியாரு, காரில் போயிடலாம். ப்ளீஸ்மா, நீ கூட வாமா, எனக்குலாம் சைட் பண்ண தெரியாது. ஆ சரிம்மா. ஃபோனை வச்சுட்டு அவள் மறுபடியும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறா. ரோடை கிராஸ் பண்ணலாம் நினைக்கும் பொழுது அவள் கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆமணி ஒன்று வந்து முன்னாடி நிற்கிது. வந்து நின்ன உடனே டக்குன்னு அதிர்ச்சியானவ, எக்ஸ்கியூஸ் மீ, வழி நிறுத்திருக்கீங்க, கொஞ்சம் நகருங்க, போகணும். எந்த பதிலும் வரல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சடார்னு அந்த ஆமணியினுடைய கதவை மட்டும் திறக்குது. காலைல 11 மணிக்கு டிஜிபி அந்த கான்ஃபரன்ஸ் காலில் உட்காந்துருக்க முக்கியமான ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஐஜி, எஸ்பிஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர், கூடவே 2-3 எஸ்ஐஸ் இருக்கிறாங்க. ஒரு 30-35 போலீஸ் பக்கமாக அந்த கான்ஃபரன்ஸ் காலில் உட்காந்துருக்குறாங்க. அங்கே கான்ஃபரன்ஸ் காலில் டிஜிபி பேச ஆரம்பிக்கிறாரு. குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் சார். ஆஃபீஸர்ஸ், உங்களெல்லாம் எதுக்காக வர சொல்லியிருக்கு அப்படின்னு முக்காவாசி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன், இந்நேரம் எல்லாம் டிஸ்கஸ் கூட பண்ணியிருப்பீங்க, எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஐஜி, ஆமாம் சார் தெரியும், எஸ் நான் டைரெக்டாக விஷயத்துக்கே வரேன். நாம் முதல்ல ஒரு முயற்சி செய்ய போகிறோம். அந்த முயற்சி என்ன அப்படின்னா, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது கன்ஸ். அந்த கன்ஸ்க்காக ஒரு ஒர்க் ஷாப் நடத்த போகிறோம். நீங்கள் சும்மா வந்து அந்த கன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனால் போதும், மீன்ஸ் ஒரு எக்ஸிபிஷன்ஸ் கூட சொல்லலாம். அதுக்காக நம்ம பல நாடுகள்லேருந்து பல இடங்கள்லேருந்து வித்தியாசமான கன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். அதுக்காக நம்ம 100 பேரை சைட் பண்ணியிருக்கோம். அதில் 25 பேர் பழைய இராணுவ வீரர்கள். நம்ம நாட்டுக்காக பல சாதனைகள் புரிஞ்சு இன்னும் உயிரோட நம்ம நாட்டுக்காக உதவி பண்ணுறதுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் செய்யக்கூடிய 25 இராணுவ வீரர்களை சைட் பண்ணியிருக்கோம். 75 பேர் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. நாம் தான் முதல்ல இதை பண்ண போகிறோம் தமிழ்நாட்டில். நாம் அதுக்காக பல இடங்கள்லேருந்து வித்தியாசமான கன்ஸ் அண்ட் பாம்ப்ஸை வர வச்சுருக்குறோம் சார். ஒரு டவுட். அங்கிருந்து ஒரு குரல் கேட்கவே எல்லாருடைய கவனமும் அந்த குரல் இருக்கக்கூடிய இடத்துல திரும்புது. சொல்லுங்க, என்ன விஷயம்? கன்ஸ் ஓகே சார், பட் பாம்ஸ் எதுக்காக? ஜஸ்ட் அதை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா தான். நடப்பில் இருக்கக்கூடிய கன்ஸ் பத்தி நாம முக்காவாசி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப பழக்கத்துல இல்லாதது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் கன்ஸ் கூட சேர்ந்து பாம்ஸையும் நாம எக்ஸிபிஷனுக்காக வைக்க போறோம். அதுக்காக தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான ஹையர் அஃபிஷியல்ஸ் இல்லாமல் நேர்மையாக நியாயமாக தன்னுடைய திறமையை காட்டியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்பிஸ் அண்டு சப் இன்ஸ்பெக்டர் கூட 2-3 பேர்த்த நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். வர 25ஆம் தேதி நவம்பர் 24 அன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். இதுக்கு யார் யார் வரணுங்கிற இன்விடேஷன்ஸ் அவங்கவங்க வீட்டுக்கே பர்சனலாக வரும், அல்லது அந்தந்த ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படும். இது சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங் தான். இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த எக்ஸிபிஷனுக்கு வர வேண்டியவங்க தான். இந்த ப்ரோக்ராம் நமக்கு பக்காவாக நடக்கணும். யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். வித்தியாசமான முறையில் என்னமோ பண்ணுறாங்கன்னு அவங்க நினைக்கணும். ஸோ இது ரொம்ப சீக்ரெட்டாக தான் நடக்க போகுது. 24th அன்னைக்கு காலையில் 9:00 ஆரம்பிக்கிறது, ஈவினிங் 3:00 அப்படிங்கும் பொழுது க்ளோஸ் பண்ணப்படும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பர்டிகுலர் இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. வரக்கூடிய 25 இராணுவ ஆஃபீஸர்ஸ்க்குமே இது கூட அன்னைக்கு சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி நடக்கக்கூடிய கிராஜுவேஷன் டேக்கு வரக்கூடிய ஆளுநரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான சின்ன காயங்கள் கூட, சின்ன ஒரு விஷயம் கூட நடக்காமல் நம்ம பாதுகாப்பாக அவங்க அனுப்பி வைக்கணும். இது ஒரு பெரிய டாஸ்க்கு. இதில் எந்த விதமான தப்பும் நடந்துடக்கூடாது. இதனால தான் நான் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லேருந்து பர்டிகுலராக ரொம்ப 3 பேர், திறமையான 3 பேரை இதுக்கு இன்சார்ஜாக போட போகிறேன். சொல்லும் பொழுதே எல்லோரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. அடுத்து டிஜிபி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எப்போவுமே நியாயமாக நேர்மையாக தன்னோட திறமையை காட்டக்கூடிய ஐஜி ராஜவேல் தான் இதில் மெயினாக இருக்க போகிறாரு. அவருக்கு அப்புறம்
எஸ்பி பரணிதரன் அண்ட் இன்ஸ்பெக்டர் சிவம் இவங்க தான் இதுக்கு கம்ப்ளீட் இன்சார்ஜ். எங்கேருந்து கன்ஸ் வரப்போகுது, எங்கே வாங்கிட்டு வரணும், அதை எங்கே மறுபடியும் கொண்டே ஹேண்டில் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இவங்க மூணு பேர்த்துக்கும் ஏ மூலமாக சொல்லப்படும். எனக்கும் ஏடிஜிபிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அடுத்து தெரிய போகிற மூணு பேர் இவங்க மட்டும்தான். கூட்டத்திலேருந்து மறுபடியும் சலசலப்பு. ஏதாவது கொரியஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். டக்குன்னு எழுந்திரிச்ச ஒரு எஸ்பி, சார் உங்களுக்கு மட்டும் சீக்ரெட்டாக தெரிகிற அளவுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இருக்குது, ஒரு ரெண்டு மூணு கன்ஸ் வந்து நம்ம ஃபாரின்லேருந்து வாங்க போகிறோம். எக்ஸாம்பிள் இங்கிலாந்து அண்ட் ரஷ்யா. அந்த கன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி நம்ம கவர்மெண்ட் மூலமாக அப்ரூவ் வாங்கி நியர்லி 2 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ரை பண்ணி தான் இதை வாங்குகிறோம். அதை திருப்பி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான விஷயம். முதல்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்குறதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணோம். அதில் உங்களுக்கெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக பழக்கத்தில் இல்லாத அந்த மாதிரி கன்ஸை ரெண்டு மூணு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வாங்குறதுனால அந்த சீக்ரெட் வெளியில் தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அப்படிங்கிற விஷயமே வெளியில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியணுங்கிறது என்னுடைய எண்ணம். இவ்வளோ இதான் எதுக்கு சார் இது நடத்தணும்? நம்மளுடைய ஒரு ஒரு ட்ரையாக இருக்கட்டுமே, யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதா இருக்கட்டுமே. இது வெளியில் தெரிஞ்சு அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் சலசலப்புகள் வர்றதுக்கு காரணமாகலாம். அதனால தான் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பேப்பரில் நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கான பெருமையை நம்ம சேர்த்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். இதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 100 பேர் மட்டும்தான் அன்னைக்கு அந்த ஏரியாலேயே அலௌடு. ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு டியூட்டிஸ் அதை சுற்றி போடப்படும். இஃப் பாசிபிள் டியூட்டிஸ் போடுறவங்களையுமே உள்ளே பார்க்க விடலாம் அப்படிங்கிறது என்னதுமே ஏடிஜிபியினுடைய ஐடியா. ஸோ ஆஃபீஸர்ஸ் ரெடியாக இருங்க. நவம்பர் 24th என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத நவம்பர் 20th அன்னைக்கு உங்களுக்கு பக்காவாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இப்போது உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன ஒரு டீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேஷனுக்கு கிளம்ப மாதிரி கேட்டுக்கிறோம். டிஜிபி முடித்த உடனே எல்லோரும் சல்யூட் அடிச்சுட்டு அங்கிருந்து வராங்க. இன்ஸ்பெக்டர் சிவம், ஐஜி ராஜவேல், எஸ்பி பரணிதரன், டிஜிபி, ஏடிஜிபி, அதுக்கப்புறமா ரெண்டு மூணு ரொம்ப முக்கியமான ஆஃபீஸர்ஸ் தவிர மீது எல்லாரும் அந்த கான்ஃபரன்ஸ் கால்லேருந்து வெளியில் போயிடுறாங்க. கிச்சனில் காய்கறி ஒரு பக்கம் கட் பண்ண, சமையல்லேருந்து விசில் ஒரு பக்கம் வர, பாத்ரூமில் பையன் ரெஸ்ட் ரூம்லேருந்து கூப்பிடன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. ஆர்த்தி, ஆ வரேன், பாட்டி என்ன பண்ணுறாங்க? பாட்டி புக் படிச்சுட்டு இருக்காங்கம்மா. அத்தை அத்தை, புக் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆர்த்தியோட மாமியாருக்கு காது கேட்கல. அத்தை காது கேட்குதா இல்லையா? டக்குன்னு எழுந்திரிச்சவங்க, என்ன கண்ணு? அத்தை அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டான், கொஞ்சம் கழுவி விடுங்களேன். பிள்ளைக்கு இன்னைக்கு ஹாஃப் டே வரைக்கும் தான் கிளாஸு. அவள் வந்துருவா, வந்த உடனே அவள் பசிக்குதுன்னு சொல்லுவா. 12:00 வேன் வந்துடும் அத்தை. மணி பாருங்கள், இப்போவே 11:50 ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ப்ளீஸ் அவனுக்கு ஏதாவது பண்ணுங்களேன். சரி சரி, அவன் என்ன கூப்பிட்டுதானே நான் பண்ணியிருந்திருப்பேனே. ஆர்த்தி ரொம்ப வேகமாக சமையல் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு ஆஃப்டர்நூனோட கிளாஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால வந்து பசிக்குதுன்னு சொன்னானா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக இவ்வளோ பரபரப்பு. கரெக்டாக வெளியில் ஃப்ரூட்ஸில் ஏதோ விற்றுட்டு போகவே டக்குன்னு எட்டி பார்த்தவ, ஐயோ ஃப்ரூட்ஸ் விற்றுட்டு போகிறாங்களே, நேத்திக்கே எல்லாமே தீர்ந்து போச்சு, இங்கே வாங்கலாமா இல்லை போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடலாமா? சரி இருக்கட்டும், அவசரத்துக்கு இங்கே போய் வாங்கிட்டு வருவோம். டக்குன்னு கிச்சனில் தான் வச்சுருக்கக்கூடிய சின்ன பர்ஸ் எடுத்துக்கிட்டு அடுப்பில் இருக்கிறதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேகமாக துண்டு எடுத்து மேலே போட்டுட்டு வெளியில் போகிறா ஆர்த்தி. ஃப்ரூட்ஸ் கடையில் எதுவும் சத்தம் வந்துச்சேன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறா, ஆனால் எதுவுமே வரல. வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கிறவ சுற்றி முற்றியும் பார்க்க, ஏதோ பழம்லாம் போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் காணாமே. யோசிச்சுக்கிட்டே அவள் அந்த ரோட்டு பக்கமாக கிராஸ் பண்ணி போயிடுறா. சுற்றி முற்றியும் பார்க்க ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. சரி நமக்கு ஏதாவது தப்பாக காதில் விழுந்திருக்கேன்னா போயிருப்பாங்க. வீட்டுக்கு கிராஸ் பண்ணி வரலான்னு சொல்லி ஒரு எட்டு வச்ச உடனே ஒரு ஆமணி ஒன்று முன்னாடி வந்து நிற்கிது. ஹலோ, நின்றுட்டுருக்குறேன், இப்படி வந்து முன்னாடி நின்னா என்ன அர்த்தம்? ஏங்க உங்கள்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு இதுக்கெல்லாம். அவள் சொல்லி முடிக்கும் பொழுதே அந்த ஆம்னினுடைய கதவு திறக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம், ஐஜி ராஜவேலு, எஸ்பி பரணிதரன், ஏடிஜிபி, இன்னும் ரெண்டு மூணு பேர்த்துக்கு வச்சுக்கிட்டு டிஜிபி மறுபடியும் பேசுகிறாரு. உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கும் ஏடிஜிபிக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை சார், இது ரொம்ப பெரிய விஷயம்தான் நாங்களும் நினைக்கிறோம். எஸ் கன்ஸ் எல்லாமே பக்காவாக நவம்பர் 23rd அன்னைக்கு நைட்டு அந்தந்த இடத்துக்கு வந்துடணும். 24th அன்னைக்கு முடிஞ்சு 3:00 அதை பேக் பண்ண ஆரம்பித்தோம்னா 5:00 ஃப்ளைட்டில் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்க்கு அதை அனுப்பிடணும். இந்த பொறுப்பை எஸ்பி பரணிதரனையும்
ஐஜி ராஜவேலு இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த விஷயத்தை நம்ம பக்காவாக பண்ணி முடிக்கணும். எஸ் சார், கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க சார். அண்ட் எந்த கண்ட்ரிலேருந்து என்ன விதமான கன்ஸ் அண்ட் பாம்ஸ் வருது அப்படிங்கிறதான விஷயம் எனக்கும் ஏடிஜிபிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிருங்க. எஸ் சார், ஷியோராக போயிடுவோம் நாங்கள். கண்டிப்பாக இதை பொறுப்பாக நடத்தி கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு. இன்ஸ்பெக்டர் சிவம் இதை சொன்ன உடனே டக்குன்னு ஒரு ஷீட் எடுத்து, ராஜவேலு, நவம்பர் 23 அன்னைக்கு ஈவினிங் 6:00 இங்கிலாண்டிலிருந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கன் ஒன்று வருது. இந்த கன் கிட்டத்தட்ட 1000 கோடி போகிற அளவுக்கு மதிப்பு இருக்கக்கூடியது. என்ன சார் சொல்கிறீங்க, 1000 கோடியா? ஆமாம், இந்த கன் இனிமேல் உருவாக்கவும் முடியாது. இதுக்கு முன்னாடி உருவாக்குனதில் கடைசி கன் இதுதான். இங்கிலாண்டில் ராஜா காலத்தில் யூஸ் பண்ண ஒரே ஒரு கன். முதல்ல ராஜாக்கள் யூஸ் பண்ண கன்னில் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. இது 1000 கோடி போட்டாலும் திரும்பி வராது. இந்த கன்னை ஈவினிங் 6:00 ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணி எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டாந்து பத்திரமா வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எஸ் சார், ஷியோர். அண்ட் இன்ஸ்பெக்டர் சிவம், சொல்லுங்கள் சார், அதே அன்னைக்கு ஈவினிங் 7:00 அப்படிங்கும் பொழுது ரஷ்யாவிலிருந்து ஒரு கன் வருது. இந்த கன் பலதரப்பட்ட விதங்களில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் இப்போ இல்லை, இந்த கன் நம்ம யூஸ் பண்ணாததுனால அது இப்போ நாம் அங்கேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. மற்ற கண்ட்ரினா கூட பரவாயில்ல, இது ரஷ்யாட்டிருந்து வாங்குகிறோம், பக்காவாக இதை நம்ம திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா இது பெரிய பிரச்சனையாகும், உள்நாட்டு போருக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்தளவுக்குலாம் யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சார். எல்லா கன்ஸும் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ்க்கு 24th அன்னைக்கு நைட்டே ரீச் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம். எஸ், இந்த ரெண்டு கன்னையுமே நம்மளோட எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டாட வேண்டியது ஐஜி ராஜவேலு இன்ஸ்பெக்டர் சிவத்தினுடைய பொறுப்பு. அண்ட் அந்த இடத்துக்கு கொண்டாந்ததுக்கப்புறமா அதை பாதுகாக்க வேண்டியது எஸ்பி பரணிதரனுடைய பொறுப்பு. இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிப்போங்கிற நம்பிக்கை உங்களை வச்சு தான் நான் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக சார், செஞ்சு முடிச்சிடலாம். மற்ற கன்ஸ் எல்லாமே நாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணது, நம்ம கண்ட்ரிலேருந்து அங்கங்கே வாங்கினது. இந்த ரெண்டு மட்டும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது, திருப்பி அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. கரெக்டாக 24 அன்னைக்கு 3 மணிக்கு ஏர்போர்ட்டில் நாம் இந்த கன்னை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸிபிஷன் முடியறதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு கன்னை மட்டும் பேக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்தந்த கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஷியோர் சார். பேசிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வெளியில் கதவுல யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்தவங்க யாரது? டிஜிபி கேட்ட உடனே வெளியிலிருந்து ஒரு கான்ஸ்டபிள் எட்டி பார்க்குறாரு. சார், உள்ள வந்து சல்யூட் அடிக்கவே, சொல்லுங்க என்ன விஷயம்? கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு சார். என்னது? கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா? என்ன, கனெக்ட் பண்ணுங்க. அந்த கான்ஃபரன்ஸ் காலை கனெக்ட் பண்ண முடியாததுனால அவர் எந்திரிச்சு தன்னோட ரூமுக்கு போறாரு. அங்கே போய் லேண்ட்லைனை எடுக்கவே, என்ன விஷயம் சார்? யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமாக பேசணும்னு சொல்கிறாரு சார். யாரு? அது தெரில சார். உங்ககிட்ட தான் பேசுவாராமா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் திருப்பி கால் பண்ணுவாராமா சார்? அப்போது நீங்கள் கண்டிப்பாக லைனுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு சார். யார் அது? வெயிட் பண்ணுங்க, வர சொன்ன நேரத்துக்கு போக முடியல. அப்படின்னாலும் கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் அங்கே போகிறாங்க. டிஜிபி, ஏடிஜிபி, இன்ஸ்பெக்டர், ஐஜிஎஸ்பி, 5 பேர் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. அங்கே போய் நின்று 3 நிமிஷம் கிளம்பிச்சு அதே நம்பர்லேருந்து கால் வருது. பட் ப்ரைவேட் நம்பர் தான் வருதே தவிர அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியல. இது என்ன ப்ரைவேட் நம்பர்னு வருது? ஆமாம் சார், நம்பரை ட்ரேஸ் பண்ண பார்க்குறோம், பட் முடியல சார். சரி, கால் அட்டன் பண்ணுங்கள். கால் அட்டன் பண்ண உடனே லவுட் ஸ்பீக்கரில் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த குரல் கேட்குது. ஹலோ, ஹலோ டிஜிபி சார், எப்படி இருக்கீங்க? நீ யார்? ஓ சாரி சார், நான் உங்ககிட்ட பேச முடியாதுல்ல. ஐஜி இருக்காரா? முதல்ல எங்கிட்ட பேசு, அப்புறம் ஐஜிகிட்ட பேசுவோம் சார். ஐஜிகிட்ட கொடுங்க சார். ஐஜி உடனே, ஹலோ யார், என்ன வேணும், எதுக்காக என்ன கேட்டுட்ருக்கீங்க? சார், ஐஜி சார், எப்படி இருக்கீங்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. டக்குன்னு அவன் எதுவுமே பேசாமல் இருக்கான். 1 நிமிஷம் நல்ல அமைதிக்கு அப்புறமா ஒரு குரல் கேட்குது. அப்பா, அப்பா. கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சு போக டக்குன்னு மூளைக்கு அப்போதான் தோணுது, அது ஐஜி ராஜவேலுவோட பொண்ணு மிருதுளா வாய்ஸு. மிருதுளா? சொல்லு மிருதுளா. என்ன மிருதுளா நீ பேசுகிற, யார் அவன்? உடனே மறுபடியும் 1.5 நிமிஷம் மௌனத்துக்கு அப்புறமா அவன் லைனுக்கு வரான். என்ன சார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற, பதில் சொல்ல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏய், யார் நீ? எதுக்கு என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கிற? எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் பொண்ணு இங்க. நல்லா இருக்கீங்களா? பொண்ணை கடத்தினதுக்கு அப்புறம் கூட நல்லா இருக்கிற ஒரே அப்பா நீங்க தான். ஓ, நீங்க தான் போலீஸ் இல்லை? சரி 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 சார்,
உங்க பொண்ணு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? டேய் யாரா நீ? நான் யாரா வேணாலும் இருக்கட்டும் சார், உங்க பொண்ணு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்டா, என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு உங்க பொண்ணை திருப்பி கொடுக்கல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு ஒன்னே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? வர நவம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய கன் எக்ஸிபிஷன்ல இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய பல கோடி மதிப்பிருக்கக்கூடிய கன் என் கைக்கு வரணும். அந்த விஷயம் அவன் சொன்ன உடனே எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. பட் நீ என்ன பைத்தியமா? அது சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி கிராஸ் குவெஸ்சன்லாம் கேட்காதீங்க சார். கன்னு என் கைக்கு வரணும். இடம் எங்கே வருதுங்கிறதுலாம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது. டக்குன்னு மறுபடியும் ஒரு நிமிஷம் அமைதி. அமைதிக்கு அப்புறமா ஒரு குரல் கேட்குது. ஹலோ ஹலோ, லேடிஸோட குரல், அழுத குரல். ஆனால் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் சிவம், ஆர்த்தி ஆர்த்தி, ஆமாங்க நான் தான். இவங்க ஏதோ சொல்ல வர டக்குன்னு வாய்ஸ் கட்டாக மறுபடி உடனே லைனுக்கு அந்த ஆணுடைய குரல் வருது. இன்ஸ்பெக்டர் சிவம், நேர்மையான இன்ஸ்பெக்டர் சிவம், மனைவி இங்கே தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா ரெண்டு பேரும் உங்கள் பொண்ணையும் பையனையும் வீட்டில் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. டேய் யார்டா நீ? எதுக்கிட்ட அவளை கடத்தி வச்சிருக்கிற? ஐஜியோட பொண்ணையும் கடத்தி வச்சிருக்கிற? ஐயோ சாரி சாரி, மறந்துட்டேன். மறுபடியும் ஒரு நிமிஷம் அமைதிக்கு அப்புறமா ஒரு பெண்ணுடைய குரல் கேட்குது. அங்கே நின்றுக்கூடிய எஸ்பிக்குமே ஏடிஜிபிக்கும் டிஜிபிக்கும் மனசெல்லாம் பதட்டமாக இருக்குது. ஆனால் வந்தது ஒரு பெண்ணுடைய குரல், யார்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. யாருடா அது? இன்னொரு ஆளை கடத்தி வச்சிருக்கிற? இது சஸ்பென்ஸ். இந்த ஆள் யாரு நீங்க தெரிஞ்சா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி சஸ்பென்ஸே இல்லாத இன்னொரு ஆளை பேச வைக்கட்டுமா? லைன்ல மறுபடியும் இன்னொரு பொண்ணோட குரல், ரீனா. எஸ்பி பதறி போய் பேச, எஸ்பியோடைய பொண்ணு ரீனா. இப்போ இங்க மொத்தமா 4 பேர் இருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் சிவத்தோட ஒய்ஃப் ஆர்த்தி, ஐஜியனுடைய பொண்ணு மிதுலா, அண்ட் எஸ்பியோடைய பொண்ணு ரீனா, அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஏடிஜிபிக்கும் டிஜிபிக்கும் நெஞ்செல்லாம் பதறுது. அவங்க குடும்பத்தில் யாருடைய குரல்னு இல்லை, இருந்தாலும் ஏற்கனவே 3 பேர்த்த கடத்திருக்கிறான். இப்போது அந்த ஆள் யார் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை அவன் பெரிய இடத்துல கை வச்சிருந்தானா? என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் அமைதிக்கு அப்புறமா மறுபடியும் அந்த குரல் கேட்குது. ஹலோ ஹலோ ஹலோ, யாருமா? யார் நீங்கள்? உங்கள் அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை கலெக்டர், இல்லை சிஎம், இந்த மாதிரி பெரிய போஸ்டிங்கில் ஏதாவது மினிஸ்டர்ஸாக இருக்காங்களா? யாருமா? ஏடிஜிபி வேகவா கேட்கவே அந்த பொண்ணு அழுத குரலில், அதெல்லாம் இல்லை அங்கிள், என்னுடைய பேர் நந்தினி. நந்தினி? டக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு நந்தினி தான் ஞாபகத்துக்கு வராங்க. ரொம்ப தயக்கமாக டிஜிபி, நந்தினி உடல் ஊனமுற்றோர் ஒலிம்பிக்கில் இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த குண்டு சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற நந்தினி. ஆமாம் சார், நான் தான். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி வேறு எதுவுமே இருக்காது. உடல் ஊனமுற்றோர் ஒலிம்பிக்கில் குண்டு சுடுதலில் இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்த நந்தினிங்கிற பொண்ணு கோல்டு மெடல் வாங்கினது உலகம் முழுவதும் சிறப்பாக பேசப்பட்டுச்சு. அதுவும் ரொம்ப நாள் கிடையாது, இப்போதான். ஒரு 10 நாள் ஆகுது. சூடே இறங்காத இந்த நேரத்தில் இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. 1/2 நிமிஷத்துக்கு அப்புறமா லைனில் வந்தவன், ஓகே ஆஃபீஸர்ஸ், நிறையா டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு, என் நம்பரை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாமே சரிதான். ஆஸ் யூஷுவல், நிறையா பேர்த்தோட பலத்தினால, பண பலத்தினால தான் இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். 23ஆம் தேதி அன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கக்கூடிய அந்த இங்கிலாண்டோட துப்பாக்கி மட்டும் என் கைக்கு ஐஜி மூலமாக குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும். இல்லைன்னா வர வேண்டியதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 பேர்த்தோட உடலும் இந்த சென்னையில் எங்கேயாவது சுட்டோ அறுத்தோ இல்லை கொன்னோ போட்டிருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிட்டு அந்த ஃபோன் கட் பண்ணப்படுது. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும்? அந்த கன் எல்லாமே ஆல்ரெடி வர வைக்கப்படாது. அந்த கன் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்படி வந்தாலும் அவன் கையில் கொடுத்துட்டா திருப்பி அனுப்பலினா இது நிஜமாலுமே டிஜிபி சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனால் அவங்கிட்ட இருக்கிற 4 பேரும் அங்கே நின்றுட்டுருக்கக்கூடிய 5 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறேன்னே தெரில. அவன் சொன்ன மாதிரி டெக்னாலஜிஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கவே எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அந்த நம்பரை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போது அவங்க இருக்கக்கூடிய தங்களுடைய சொந்தங்களை காப்பாற்றுவாங்களா, இல்லை நாட்டுக்கோ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கன்கள் மூலமாக அந்த நாட்டுக்கும் துரோகம் பண்ணுவாங்களா?
என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க.